இயேசு தேவகுமாரன்னு சொல்லுது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இயேசு தேவகுமாரன் மட்டும் இல்லை, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியும் இந்த சாட்சி, இந்த உள்ளான சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறாருன்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சாட்சி கொடுக்கிறாருன்னா அவர் என்ன எடுத்துட்டு பேசுறாரு, எப்படி பேசுறாரு, ஆடிபிளா பேசுறாரு, என் காதல கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறார். இங்க சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லல, என்னுடைய ஆவிக்குள்ள இருந்து கொண்டு ஆவியானவர் என்னுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடு, உள்ள நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்லிடுறாங்க, நிறைய பேர் இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆவியானவர் பேசுறாரு, எப்படி பேசுறாருன்னா ஆடிபிளா பேசுறாருங்கிற விதத்துல போயிடுறாங்க. எனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டேன். பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய போதகர் இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்களாம் பாருங்கள், மென்டல் அசைலத்துலேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்த பெண்ணு தான், ஆனால் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த பிரசங்கார் அதுக்கு ஜெபம் பண்ணணும்னு போயிருக்காரு, ஜெபம் பண்ணலாம்னு அன்றைக்கி ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்துருக்குறாங்க. பிரசங்கார் ஜெபம் பண்ணலான்னு கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணாத முதல்ல பேசு அந்த பெண்ணோட என்ன. ஏன்னா அந்த பெண்ணுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் வந்து சத்தமாக பேசணும், ஊரறிய பேசணும், என்கிட்ட பேசுனா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசணும், பர்டிகுலராக என் காதில் விழுகிற மாதிரி பேசணும். ஆண்டவர் அப்படி பேசுறது இல்லை பாருங்கள், சாதாரணமாக பேச முடியாதுன்னு சொல்ல, அவர் பேசுனார பூமி இமேலாம் அது வந்து கட்டணம் கட்டணம் விழுந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன்னு கேட்டால் பரவாயில்ல, பக்கத்து ஊருக்காரனுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன சொன்னாங்க, சாம் செல்லுதுரை என்னுடைய பிள்ளை என்ன இங்கேருந்து மதுரை வரைக்கும் அதிரும், அதனால தான் பேசுறது
அதனால தான் அப்படிலாம் பேசுறது இல்லை. அவர் அங்கேருந்து ஒரு ஒரு சத்தம் கொடுத்துட்டு இருந்தார்னா என்ன ஆகுறது பாருங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, உள்ள பேசுகிறார். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது, ஆவி உடனே கூட சாட்சி இடுகிறார்னு சொல்லியிருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, கத்தர் என்னோட சத்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக உபவாசம் கிடக்கிறது. பேசலைன்னா விடுறது இல்லை, நான் பேசாமல் நான் சாப்பிட மாட்டேனாக்கும், பேசாமல் நான் இது பண்ண மாட்டேனாக்கும், மற்றவங்களோட அங்கே இந்த கூட்டத்துக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, இதுக்காக உபவாசம் கிடக்கிறது, இந்த மாதிரி இருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தாச்சு. இப்போ இந்த போதகர் கேட்டாராம், ஏம்மா ஒன்று கேட்குறேன், ஒன்று இனிமேல் இந்த மாதிரி கத்திரனோட இப்படி சத்தமாக பேசணுன்ற அந்த கோரிக்கையை நீ விடுவியா, விட்டால் தான் உனக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்போ தான் நீ சோகமாகும், சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன், அதை நிறுத்து முதல்ல, இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் கத்தருக்கு சொல்கிறத நீ நிறுத்து, கத்தர் உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே பேசுவார், அதை முதல்ல தெரிஞ்சுக்க, இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சரின்னுச்சான். சரின்னு சொல்லி அன்றைக்கி ஜெபம் பண்ணி நான் வாசித்தப்போ அந்த புக்கை அது 25 வருஷம் அதை பண்ணி அந்த 25 வருஷம் வரைக்கும் அந்த நல்லா தான் இருக்குதா, வீட்டில் தான் இருக்குது அந்தம்மா. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்கள், எல்லோரும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இல்லை, நிறைய பேர் வீட்டில் சகிச்சு அவங்கள வச்சுருக்குறாங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவ சிலர்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியவர்கள், பொறுமையாக வீட்டார் வச்சுருக்கிறாங்க, சரி கடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுடைய இம்சை தாங்க முடியல, ஏன்னா சில பைத்தியகாரத்தனங்கள் இருக்கிறது இவங்கள்ட்ட, சில காரியங்களை தப்பாக நம்பி இதை இதை பின்னால் பின்பற்றி இது மாதிரி சில காரியங்கள் பின்னால் போய் புத்தி பேதலிச்சு போன ஒரு நிலையில் சிலர்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம்ங்கிறது ஞானமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோட பேசினார்னா பைத்தியம் பிடிக்காதுங்க, பைத்தியகாரன்னு கூட பைத்தியம் தெளிஞ்சிரும். கர்த்தர் பேசினார்னா பைத்தியம் பிடிச்சவனோட கர்த்தர் பேசினார்னா அவனுடைய பயம் நீங்கும். என்ன கர்த்தர் சொல்வார், நான் அவங்க கூட இருக்கிறேன், நீ என் பிள்ளை, நீ பயப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்வார். அப்புறம் எப்படி பைத்தியம் பிடிக்கும், அவனுக்கு பிடிச்சவனு கூட தெளிஞ்சிரும் பைத்தியம். நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார்னா பைத்தியம் பிடிச்சாலும் கூட தெளிஞ்சிரும் பாருங்க. அப்போ இதில் பைத்தியகாரத்தனத்துக்கு இடமே கிடையாது. ஆகவே இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியானவர் நம்முடைய ஆவி உடனே கூட சாட்சியிடுகிறார்னா எப்பவும் போல தப்பான டைரக்ஷனில் போயிடக்கூடாது. 14 வசனத்துலேயும் அதுதான் பிரச்சனை பாருங்கள். ஆவியான ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களும் உடனே தீர்க்க தரிசனம் தரிசனம் தப்பனும் தேவதூதர் அது இதுன்னு போயிடுறது. எடுத்த உடனேயே அப்படி தாவக்கூடாது பாருங்கள். அப்படி தான் ஆவியானவர் நடத்துகிறாருன்னு கிடையாது. அது எப்போ யாருக்கோ நடக்கிற ஒன்று, எப்போது நடக்கிற ஒன்றை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ. அப்போ ஆவி உடனே கூட அவர் சாட்சி இடுகிறார். அப்போ இதில் இந்த மாதிரி தப்பான டைரக்ஷனில் போகிறதுக்கு இடமே கிடையாது. நம்ம எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நம்புகிறோம். வசனத்தின் அடிப்படையில் போகும்போது வசனத்தை கரெக்டாக புரிந்து வைத்திருக்கும் போது அங்கே பைத்தியகாரத்தனத்துக்கு இடமே கிடையாது பாருங்கள். இப்போ இன்னொரு காரியம் சொல்கிறேன், நிறைய பேர் சபைகளில் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் அபூர்வமான அனுபவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறார்கள். அதை ரொம்ப பிரதானமாக நினைக்கிறாங்க, வசனத்தை காட்டிலும் ரொம்ப பிரதானமாக நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்தது, அதில் பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இதே பட்டணத்தில். நல்ல ஊரில் இருக்க அவ்வளோ பெரிய பிரசங்கியாரெல்லாம் வந்திருக்காங்க, இந்தியா முழுக்க இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, நல்ல போதவர்கள்லாம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணணும், அந்த வசனத்தை விரும்பணுன்ற ட்ரெண்ட் இல்லை பாருங்கள், ஜனங்கள் மத்தியிலையும் இல்லை, பிரசங்கியார்கள் மத்தியும் இல்லை இல்லை. அதனால் கன்வென்ஷன்னா காலைல 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி, 9 மணிக்கு காலை கூட்டம், சாயங்காலம் 6:30 ஒரு கூட்டம், மத்தியானம் ஒரு கூட்டம், அப்படிலாம் நிறையா இருக்கும். 5 மணிக்கு ஜெபம் அப்படிலாம் இருக்கும். இந்த 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியில் தான் சிறந்த பைபிள் பிரசங்கியாரை விடுவாங்க. அப்போ யாரும் வரமாட்டாங்க, 50 பேர் தான் இருப்பாங்க. யாரும் வராத நேரத்தில் உலகத்திலே சிறந்த பைபிள் பிரசங்கியாரை எடுத்து அவர் அவர் பாவம் பைபிள் வச்சுட்டு அந்த 50 பேருக்கு ஏதாவது ஓதிட்டு இருப்பார் பாவம். நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர். சாயங்காலம் யாருன்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேசக்கூடிய ஆளை விடுவாங்க, ஏன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வருவாங்க சாயந்தரம். இப்படி சாயங்கால கூட்டத்தில் பேச வந்த ஒரு பெரிய போதகர், அவர் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு மனந்திருந்திய மந்திரவாதியான், அவர் கொண்டு வந்தார். அவர் திருத்த வேண்டியது ரொம்ப இருந்தது, இருந்தாலும் அப்போ தான் அவர் திருந்திருக்கார் லேசா. கூப்பிட்டு வந்திருந்தாங்க, கூப்பிட்டு வந்து அவர் சொன்னார், ஐயா இவர் மனந்திருந்திய மந்திரவாதி, இவரை கொஞ்சம் இவர் அருமையான சாட்சி, இது எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு இவரை கொஞ்சம் விடுங்களேன் அப்படின்னே பாஸ்டர் என்ன பண்ணார், சரி சாட்சி சொல்ல விட்டார். விட்ட உடனே இவர் சொல்கிறார், சுடுகாட்டுக்கு போனேன், மண்டையோடு எடுத்தேன், ஐயா எடுத்தேன், அதை எடுத்தேன், இப்படி பண்ணேன், இங்கேருந்து இப்படி ஆட்டினா அங்கே அப்படி ஆடுமாக்கும், அதெல்லாம் சொல்கிறார், எல்லாம் சாட்சியெல்லாம் சொன்னார், எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஜனங்கள்லாம் ஆளுக்கு வந்து கேட்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் டபுள் ஆகிடுச்சு. ஊரில் எல்லாருக்கும் போய் சொல்லி மந்திரவாதி ஒருத்தர் வந்திருக்கார் வான்னு சொல்லி மீதி கிறிஸ்தவங்கள்லாம் கூட்டிட்டாங்க. என்ன பாருங்கள், ஒரு வசனத்தையும் பேசலை அவர், ஒன்றும் பேசலை, அவருடைய சாகசங்களை தான் பேசினார்.
அவர் மந்திரவாதியாக இருந்தப்போ எப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணாருன்றதை பற்றி பேசினார். எனக்கு அப்போ நான் சின்ன பையன் பாருங்கள், ஆனால் எனக்கு விஷயம் தெரியுதானா, அப்போவே எனக்கு வந்து இதில் ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு தெரியுது. அவர் சாகசத்தை தான் பற்றி பேசினார். அடுத்த நாள் பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அடுத்த நாள் இன்னொரு பிரசங்கியார் பிரசங்கிக்க வேண்டியவர். கடைசியில் ஜனங்கள் ப்ரெஷர் பண்ணதில் எங்க அவர் வருவார் பேசுவார் தான் இவ்வளோ பேர் கூட்டம் வந்திருக்காங்கன்னு ஒன்று சரி பாஸ்டர் நம்பர் சரி நீங்களே பேசி தொலைங்கன்னு திருப்பியும் அவரே விட்டார். திருப்பியும் அவரே எந்திரிச்சு பேசினார் பாருங்க. இன்னும் கதைகளை சொல்கிறாரு. ஒரு வசனம் அவருக்கும் வசனம் தெரியாது பாருங்க. அவர் ஒரு மந்திரவாதி, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவர் இன்னும் பைபிளே படிக்கல. அவர் இன்னும் எந்த சபைக்கும் போல போதனையை தெரிஞ்சிக்கல. இப்போ தான் ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாரு. அவரை பிரசங்கம் பண்ண விட்டு கடைசியில் அந்த நாலு நாளும் அவர் தான் பிரசங்கம் பண்ணார் தருங்க. முதல் நாளை தவிர மீதி நாளில் அவர் தான் பிரசங்கம் பண்ணார். போய் எனக்கு அது அப்போவே தெரியுது இது பெரிய தப்புன்னு. கடைசியில் அந்த அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அவர். ஏன்னா அதுக்கு பொறுப்பு வந்து இந்த பிரசங்கியாரில். ஏன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிருக்குன்னு கோயிலில் கொண்டு உட்கார வச்சு பிரசங்க கேள்வி நான் எங்கிட்ட வந்து தரேன் அதான் பண்ணியிருப்பேன். சரி வாங்க, ரொம்ப சந்தோஷம், ரசிக்கப்பட்டீங்களா, மந்திரவாதியாக உட்காருங்க, எல்லாரோடையும் உட்காருங்க, பிரசங்க கேளுங்க, சில வருஷங்கள் கேளுங்க, அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போய் எங்கேயாவது ஒழிஞ்சிங்க பிரசங்கம் பண்ணுங்கள், நல்லா தாராளமாக யாரும் வேணான்னு சொல்லலை. முதல்ல பைபிள்லேருந்து நான் பிரசங்கம் பண்ணுறதை கவனிங்க அனுப்பேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிரசங்கம் பண்ண விட்டோன்னா அவருக்கு ஒரு கொள்கை வந்துருச்சு. இப்போ நான் வந்து கன்வென்ஷன் பிரசங்க யார், நான் வந்து சாதாரண சபைக்கெல்லாம் போய் உட்காந்துருக்க முடியாது, ஆகவே நான் போனேன்னா பிரசங்கம் பண்ண தான் போவேன், இல்லைன்னா கோயிலுக்கே போக மாட்டேன்னு அந்த மாதிரி ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு. அப்புறம் இங்கே அவர் பிரசங்கம் கேட்குறதே கிடையாது, வெறும் பிரசங்கம் தான் பண்ணுறது. ஆனால் ஒன்றுமே தெரியாது இவருக்கு, ஒன்றுமே தெரியாது. இந்த கதையே சொல்லி 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 அந்த கதை பழசாகி கடைசியில் ஆளும் போச்சு, அவ்வளோதான். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியும் போச்சு, முன்னேற்றமும் போச்சு. அவராது ரட்சிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பைபிள் அறிஞ்சு நல்லா ஒரு பிரசங்கியாராக வந்திருக்கலாம், வர முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்காம ஆளாக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய நல்ல ஒரு கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, கதையெல்லாம் சொல்கிறாருன்னு ஒன்று அவரை தூக்கி மேடையில் உட்கார வச்சு அவர் மேடையில் பேச உடனே விட்டவுடனே அவருக்கு வந்து தலை சுற்றி போச்சு பாவம். அவர் வந்து அதுக்கு கீழே இறங்கி வர மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் எல்லா பிரசங்கையாரோட நான் எவ்வளோ தேவை எனக்கு என்னை பார்க்க தான் கூட்டம் வருதாக்கும், எனக்காக தான் எல்லாம் என் கதையை கேட்க தான் வர்றாங்களாக்குன்ற ஒரு எண்ணம் வந்து அப்படியே போச்சு பாருங்கள். இப்படி சபைகளில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். தப்பு அது. ஆவியானவர்னு வந்த உடனே நிறைய இந்த மாதிரி கிறுக்குத்தனத்துக்குள்ளே தான் நிறைய பேர் போகிறாங்களே ஒழிய, சரியான விதத்தில் ஆவியானவர் எப்படி நம்முடைய ஆவியுன்னே கூட சாட்சி இடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது கிடையாது. அதனால் இன்றைக்கி அதை புரிந்து கொள்வோம் பாருங்கள். இன்னொரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெண் வந்து இப்படி தான் பாருங்கள், இப்போ திடீர்னு ஒரு ட்ரான்ஸ், அப்படியே படுத்து கிடக்குது, ஆனால் ஆளை உள்ளே இல்லை, ஆள் பரலவும் போயிருக்குதான். மூணு நாள் அப்படியே படுத்து கிடக்கு பாருங்கள், எல்லாம் போய் எழுப்பி பார்க்குறாங்க, டாக்டரை கொண்டு சுவைச்சு பார்க்க, அவர் ஒன்றும் இல்லைன்ட்டார், ஒன்றும் இல்லை, சும்மா படுத்து கிடக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றாரு. எல்லாம் உயிரெலாம் இருக்குது, எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்றா, ஆனால் ஆள் உள்ளே இல்லை, ஆள் பரலவும் போயிரு. மூணு நாள் பிறகு திடீர்னு எந்திரிச்சிக்கிச்சு. இதெல்லாம் நான் பார்த்தேன். டெய்லி அவங்க வீட்டுக்கு போவோம், அந்த மூணு நாளும் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வருவோம். வந்த பிறகு மூணாவது நாள் எந்திரிச்சிச்சு. எந்திரிச்ச உடனே எல்லாம் கேட்டாங்க. நான் போனேன், காபிரியலை பார்த்தேன், மீகாவையில் பார்த்தேன், ஏசுநாதரை பார்த்தேன், இந்த பரிசுத்தவனை பார்த்தேன், அந்த பரிசுத்தவன் எல்லாம் சொல்லிச்சு. கதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சபையில் எந்திரிச்சு சாட்சி சொல்ல விட்டா ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அடே அப்பா அடுத்த வாரமும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஒரு ரெண்டு மூணு வாரமாக இதே தான் பாருங்கள். ஜனங்கள் வந்து எதுக்கே நீங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் வெறும் பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம், அவங்க நேராக போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லட்டும், நேராக போய் பார்த்துட்டு வந்த ஆள் சொல்லட்டும் சொல்லி ரெண்டு மூணு வாரம் இந்த மாதிரி விட்ட உடனே ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கதையெல்லாம் முடிஞ்சுது, கொஞ்சம் கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. உண்மையை நடந்தது சொல்கிறேன் நான். இந்த 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 இதுதான் பிரச்சனை பாருங்கள். இந்த வரங்கள், இந்த ஆவிக்குரிய வரங்கள் இதிலெல்லாம் பாருங்கள், இதுதான் பிரச்சனை. அதில் வந்து ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று வந்து ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் செய்கிறார், கிரியை செய்கிறாரு. இன்னொன்று வந்து மனுஷன் மூலமாக கிரியை செய்கிறார். இப்போ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னா ஆண்டவராக தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, இல்லை ஒரு மனுஷன் மூலமாக தான், அவன் வாய் அவன் உதவி யூஸ் பண்ணி தான் தீர்க்கதரிசனம் நடக்குதுங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்கிறாரு, அவர் வந்து வரத்தை கொடுக்குறாரு, ஆனால் சொல்கிறவன் மனுஷன். இந்த ஹியூமன் சைடு, டிவைன் சைடு, ரெண்டு சைடு இருக்குது பாருங்கள். இதுக்கு தெய்வீக பகுதி ஒன்று, மனுஷ பகுதி ஒன்று. இந்த மனுஷ பகுதி இருக்கிறதுனால அதன் நிமித்தம் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்லியிருக்குது, ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், மற்றவர்கள் நிதானிக்கட்டும்னு. ஆனால் இப்போ என்ன நடக்கிறது, என்ன, ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், மற்றெல்லாம் வாயை பிளந்து அதை விழுங்கிக்கட்டும். அதுதான் நடக்குதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியாக இருந்தார் பாருங்கள், அவர் ஒரு சபையில் பாஸ்டராக இருந்தார். அவர் பாஸ்டராக இருந்தப்போ அந்த சபையில் ரெண்டு லேடிஸ் ரொம்ப பிரச்சனை, சின்ன குட்டி சபை, அவங்க குட்டி சபையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரெண்டு லேடிஸ் தான். வர்ற பாஸ்டர்லாம் விரட்டி விட்டுருது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ரெண்டு தீர்க்கதரிசனம் சொன்னப்போ அவர் ஓடி போயிடுவார் அடுத்த நாள். அந்த மாதிரி தீர்க்கதரிசனம் இஷ்டத்துக்கு விடுறது,
இவர் கொஞ்சம் அறிவுள்ள பாஸ்டர் பாருங்க, இவர் போனோன்னு சொன்னா சரி ரொம்ப சந்தோஷம், இந்த சகோதரிகள்லாம் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு பைபிள் படி நம்ம செய்வோம், தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி எது செஞ்சாலும் சரி பைபிள் படி தீர்க்க தரிசனத்தை அசட்ட பண்ணக்கூடாது. சரி அதுக்கு மரியாதை கொடுக்குறோம், சொல்லுங்க நீங்க தாராளமா சொல்லுங்க. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்குது ஒருவன் தீர்க்கதரிசனம் சொல்லட்டும் மற்றவர்கள் அதை நிதானிக்கட்டும்னு. அதனால நீங்க சொல்லுங்க, நான் நிதானிக்கிறேன். நீங்க சொல்லி முடிச்ச உடனே இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா இல்லையான்றத நான் சொல்லுவேன் ஜனங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தீர்வு தெரிஞ்சு சொல்லும்போது இது கர்த்தர் தான் பேசினாரா இல்லையான்றத நான் சொல்லுவேன். அதனால தாராளமாக சொல்லுங்க, ஆனால் நானும் இதை செய்வேன்னாரான். அடுத்த வாரத்துலேருந்து நின்று போச்சு. உண்மையாக தீர்வு தெரிஞ்சு சொல்கிறவங்களா இருந்தால் சொல்ல வேண்டியதானே. எனக்கு கர்த்தர் சொன்னது சொன்னால் ஒன்று பம்பு இல்லைல்ல. ஆனால் இவங்க கர்த்தர் சொன்னது சொல்கிறதில்ல, இவங்க விருப்ப வெறுப்புகளை இவங்க மற்றவனு திட்டுறதுக்கு கொள்றதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து குறைச்சி பண்ணுற வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நடக்கிறதில்ல. அப்போ அது மனுஷ பகுதி, டிவைன் சைட் ஹியூமன் சைடுன்னு சொன்னேன் இல்லையா. தீர்க்க தரிசனம் எந்த வரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து மனுஷன் இன்வால்வ்டு, கடவுளும் இன்வால்வ்டு. கடவுள் தப்பு பண்ணுறதில்ல, மனுஷன் என்ன பண்ணிடுறான், தப்பு பண்ணிடுறான். பொண்ணு பரலோகத்துக்கு போச்சா, ஆமாம் போச்சு, பார்த்துச்சா பார்த்துச்சு. சில காரியங்கள்லாம் சொன்னாங்களாங்க, சொன்னாங்க போல இருக்கு, அப்படி தான் தெரியுது. ஆனால் சில காரியங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லலன்னு தெரியும். ஏன்னா அந்த ரெண்டு மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு சொன்னதெல்லாம் சும்மா இந்த லோக்கல் உபதேசத்தான் சொல்லிட்டு இருக்குது. அது அங்கங்கே கேள்விப்பட்டதை இது வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குது. கேட்டால் பரலோகத்தில் எனக்கு அப்படி சொன்னாங்கங்கிறது அது ஒன்றும் கிடையாது. அப்போ பாருங்க, அனுபவங்களை நம்பி நம்ம போகக்கூடாது. ஆவியானவர் பேசுகிறாரு, ஆவியானவர் நடத்துகிறாருன்னு ஒன்றே அதை தப்பான டைரெக்ஷனில் கொண்டு போகிற வழக்கத்தை விட வேண்டும். அது அதை ஆவியானவர் பேசுகிறாருன்ற ஒன்றே ஏதாவது ஒன்று அபூர்வமான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆவியானவர் எப்படி பேசுகிறாரு எப்படி நடத்துகிறாரு என்பதை குறித்தெல்லாம் தான் விளக்கி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். சரி, அப்போ ஒன்னி யோவான் திருப்போம். ஒன்னி யோவான் ஐந்தாம் அதிகாரத்துக்கு போவோம், ஒன்பதாம் வசனம். நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி. என்னத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். உள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரா, சாட்சியிடு. என்னென்னு சாட்சியிடுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சியிடுறார். இப்போ அந்த சாட்சியை பற்றி வாசிப்போம் பாருங்கள். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறீங்களா? பாருங்கள், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னு அந்த காலத்தில் வர எங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க, அதில் போய் பிக்கப் பண்ணுவேன். அப்பப்போ கல்கத்தாலேருந்து வருவாங்க. அது வருதுன்னு சொல்லி ஒரு தடவை நான் இப்போ ஒரு தடவை நான் போகிறேன், அடுத்த நாள் வருது அது லேட்டாக. உண்மையை சொல்கிறேன், எக்ஸாஜரேஷன் கிடையாது. அது லேட்டாகி எப்போ ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம்லாம் லேட்டாக வந்துருக்குது. இது லேட்டாச்சு பாருங்கள், அடுத்த நாள் வந்தது. இன்றைக்கி வர வேண்டிய ட்ரெயின், இன்றைக்கி சாயந்தரம் வர வேண்டியது, அடுத்த நாள் காலில் வந்தது. அதனால் கடவுளுக்கு தான் வெளிச்சம் எப்போ ட்ரெயின் வரப்போகுதுன்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக அவங்க சொல்கிறத நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், அஞ்சரை மணிக்கு அது ஐந்தாவது பிளாட்ஃபாரத்தில் வருகிறதுன்றது கரெக்டாக போய் ஐந்தாம் பிளாட்ஃபாரத்தில் ஆணி நிற்கிறோம் நம்ம. ஏன்னா அவன் சொன்னால் இல்லையா, முகத்தை பார்த்தது கிடையாது, ஆளை யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா, தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா, கற்பனை சொல்கிறாரா, தூங்கி எழுந்து சொல்கிறாரா, தூங்கிட்டே சொல்கிறாரா, ஒன்றும் தெரியாது. ஆனால் அஞ்சரை மணிக்கு ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்னோன்னா பிளாட்ஃபார்மில் போய் அப்படியே உட்காந்துடுறது நம்ம. அஞ்சரை மணிக்கு வரலன்றதும் வரும் கண்டிப்பாக, நான் சொல்லியிருக்கார வரும்னு அப்படின்னு உட்காந்துருக்குறோம். அப்போ மனுஷருடைய சாட்சியை நாம் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். ஆனால் தேவனுடைய சாட்சி அதை விட பெரிய, அதை பார்க்கலும் அதிகமாக இருக்கிறது. மனுஷர் சொல்கிறத நம்புகிறோம் இல்லையா, மனுஷர் சொல்கிறத நம்புகிறோம். தினந்தோறும் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னா சட்டை மாற்றத்துக்குள்ளே டிவியை போட்டு பார்க்குறான் என்ன வெதர் இன்றைக்கின்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டை மாட்டிட்டு போகணும், ஸ்வெட்டர் தேவையா, பெரிய கோட்டு தேவையா, ஸ்கார்ஃப் தேவையா, எல்லாத்த ரொம்ப குளிராக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் டிவியை பார்த்து முதல்ல டெம்பரேச்சரை தான் காலைல கேட்பான், என்னன்னு என்ன ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி, அங்கே கொஞ்சம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதில் இப்போ என்ன ப்ரெடிக்ஷன்னு கேட்டு அதுக்கேற்றபடி அவங்க போகிறாங்க பாருங்கள். அப்போ மனுஷர் சாட்சியை எல்லாம் அவ்வளோ பெருசாக நம்புகிறாங்க, மனுஷர் சொன்னது அப்படியே நடக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் தேவனுடைய சாட்சி அதை பார்க்கலும் பெரிதாய் இருக்கிறது. தேவன் ஒன்று உள்ளிருந்து சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. குமாரனை கொடுத்து உள்ள சாட்சி சொல்கிறாராம் பாருங்க. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவன், எத்தனை பேர் விசுவாசம் வச்சிருக்கீங்க தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அப்போ நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறீங்கன்னா இயேசு தேவனுடைய குமாரன்னு, அதை குறித்த சாட்சி எங்கே இருக்குதான், இன்பில்ட்டாக உங்களுக்குள்ளேயே
எப்படி தெரியும் அவர் குமாரன்னு? தேவனுடைய குமாரன் எப்படி தெரியும்? உங்களுக்குள்ளே ஒரு சாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி இருந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசியாதவனோ, தேவனை விசுவாசியாதவனோ, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பாருங்க, உள்ள ஒரு சாட்சி இருக்குது. அந்த சாட்சி என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன் சாட்சி சொல்லுது. இன்னொன்று, எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை அது சாட்சியாக சொல்லுகிறது. உள்ளிருந்து சொல்லிகிட்டே இருக்குதான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவனுடைய குமாரனுடைய தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இதில் முக்கியமான வார்த்தை இந்த அறியவும் என்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அறியவும். எதுக்கு எழுதியிருக்கிறேன்றாரு? எதுக்கு இதெல்லாம் எழுதுறேன்றாரு? எதுக்கு இந்த சாட்சி, உங்களுக்குள்ளாயிருக்கிற சாட்சியை பற்றி எழுதுறேன்றாரு? மனுஷர் சாட்சியெல்லாம் நம்புறீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு சாட்சி இருக்குது, அதை நம்புறீங்களா? அந்த சாட்சி தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன் சொல்லுது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஏசு தேவகுமாரன் மட்டும் இல்லை, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியும் இந்த சாட்சி, இந்த உள்ளான சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், அது அறிய முடியாதுங்க, அது கடைசி நாளில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், யார் ரட்சிக்கப்பட்டவன் யார் ரட்சிக்கப்படாதவன், அப்போ தான் அது வெளிப்படும், இப்போ ஒன்றும் வெளிப்படாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இன்றைக்கி இங்கே நின்று யார் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்குது. அவர் மனிதன் இல்லை.